சாரி துளசி, இன்னைக்கு உன் வீட்டுக்கே வந்து உன்னை பார்த்து உங்ககிட்ட கிஃப்ட் கொடுக்க போறேன். இதனால என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, இனிமே என் லவ்வா மறைச்சிட்டு உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியாது. சமையல் வேலை இன்னும் முழுசா முடியல புலிக்குட்டி, ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ண முடிஞ்சிரும். டெல்லு புட்டிய ஒழுங்கா அடுக்கி வச்சியா? அதெல்லாம் அடுக்கி வச்சாச்சு, இப்ப என்னவா? எங்க வா போய் பாப்போம். நீ அடுக்கி வச்ச லட்சணத்தை ஏ மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ வா பாப்போம். வாடா. அட வரேன் போ. என்னையே இந்த பாடு படுத்துற, உன் புருஷன் என்ன பாடு படுத்திருப்ப? நம்பிக்கை இல்லாம வா வா, வந்து பாரு. இங்க பாரு, எவ்வளவு ஜோர அடுக்கி வச்சிருக்கேன் பாரு. ஏண்டா, இதுதான் நீ அடுக்கி வச்சிருக்கிற லட்சணமா? எப்படி அடுக்கி வைப்பாங்க? உன் மண்டையில என்ன மூளை இருக்கா இல்ல மசாலா இருக்கா? என்ன கண்டுபிடி பேசுற? என்ன என்ன துளசி, முதல் முறையா வீட்டுக்கு வந்திருக்கேன், வாங்க வாங்கன்னு வாய் நிறைய வரவேற்காம விரட்டுறதுலயே குறியா இருக்க. ஐயோ, என் வீட்டுல இருக்கிறவங்க யாராச்சும் உங்களை பார்த்தா அவ்வளவுதான், தயவு செஞ்சுங்கிறது போயிடுங்க பிளீஸ். பார்த்தா என்ன, உன் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு எனக்கும் என்ன முஞ்சன்ன பகையா இல்ல சண்டையா இல்லனா வாய்க்கா தகராறு பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஐயோ, வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் வந்தா நீ அடுக்கி வச்சாதான்டா உனக்கு கஞ்சி. சரி, நான் அடுக்கி வைக்கிறேன், நீ எப்படி ஓரமா போய் உட்காரு. இல்ல இல்ல, நீ அடுக்கடா, நான் இங்கதான் இருப்பேன். அப்ப என் மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு? இல்ல, நம்பிக்கை இல்லையா? பெரிய சூட்சமாக இருக்கிறது. இயற்கும் இருக்க என்ன பழம்புற? சூப்பர் பாட்டின்னு சொன்னேன், நீ என்ன பழம்பு இருப்பேன்னு எனக்கு தெரியும்டா. கஞ்சிக்கு எவ்வளவு கஞ்சி வைக்கிற? எடுத்து வைடா முதல்ல. நாலு சட்டியம் காலையில கஞ்சி கிடைக்காம போயிடும். அவளை சாக்
தெரியாம கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். தெரிஞ்சுகிட்டே கேட்டா நான் என்ன சொல்றது? நான் உன் வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட என்ன பத்தி சொல்லாம போனாதானே? அதுக்கு முன்னாடி இந்த இந்த கிஃப்ட படி. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீங்க முதல்ல கிளம்புங்க. வீட்டுல இருக்கிறவங்க பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். சொன்னா கேளுங்க, கிளம்புங்க பிளீஸ். துளசி, ஹே,
சொல்டா இவர் ஏன் இங்க வந்திருக்காரு அது அது வந்து அத்த அது நான் மாப்பிளையோட ஃப்ரெண்டுங்க இந்த gift கொடுக்கிறதுக்காக வந்தேன் ஓ சரி சரி உட்காருங்க தேங்க்ஸ் அங்க என்ன சாப்பிடுறீங்க நீங்களா அது கேட்டிங்களே அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க டேய் சீக்கிரமா எடுத்து வச்சிட்டு வாடா எடுத்து வச்சிட்டு தான் இருக்கான் என்ன எடுத்து வச்சிட்டு வரச்சோடா போ பாட்டி தாருக்கும் போச்சு குத்துறதே வேலையா போச்சு எத்தலைய போட்டமா ஓரமா உட்கார்ந்தமானது நய்யி நய்யின் கத்திக்கிட்டு என்ன பேராண்டி வந்துட்டியா ஐயோ இது வேற வந்துருச்சா பேராண்டி இல்லையா யாரு புதுசா இருக்கு பாட்டி நான் தான் மாப்ள மாப்ளையா மாப்ளையோட ஃப்ரெண்ட்னு சொல்ல வந்தேன் என்ன ஆசீர்வாதம் பண்ணு நல்லா இரு நல்லா இரு நீயும் மாப்ள மாதிரி தங்கமான புள்ளையா இருக்கே உட்காரியா உட்கார் சரிங்க பாட்டி நீங்க என்ன புரிஞ்சிட்டீங்கல அது போதும் பாட்டி எனக்கு மாப்ள உங்க பேத்திக்கு gift கொடுக்க சொன்னாரு ஆனா அவங்க தான் வாங்கிக்க மாட்டேங்கறாங்க நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களே பாட்டி என்ன கண்ணு மாப்ள ஆசை ஆசையா கொடுத்து விட்டுருக்காரு அத வாங்கிக்க கண்ணு அவர் அண்ணியமா அசலா புருஷனா வர போறவர் தானே அதானே இன்னங்க வாங்கிங்க வாங்கி கேட்டா இங்க பாருங்க அப்பதா அது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா இங்க பாருங்க வாங்கி சொல்லுங்க இல்ல நான் படுக்கு போயிட்டே இருப்பேன் எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு தெரிஞ்சுக்கோங்க ஏய் எதுக்கு இப்படி ஓவரா பிகு பண்ணிக்கிட்டு இருக்க வாங்கிக்க வேண்டியதானே ஒண்ணே இருந்தாலும் வாங்கிக்கன்னு தான் சொல்லுவாரு வாங்கிக்க வாங்குமா சரி போயிட்டு வாங்க அதேப்படி உங்களுக்கு gift புடிச்சிருக்கா இல்லையானு தெரிஞ்சுக்காம எப்படி போக முடியும் பிரிச்சு பாருங்க இங்க பாருங்க பிரிச்சு பார்க்காம நான் போக மாட்டேன் சொல்லிட்டேன் அப்புறம் உங்க இஷ்டம் வேற பேப்பரா வச்சிருக்கீங்க அட குங்குபச்சை முழு மாப்பிள நல்ல ரசனையான ஆளுன்னு சொல்லு அப்பா ஏழு பேர் பார்க்க வேண்டிய வேலை ஒரே ஆளை பார்த்தா எப்படி இருக்கும் இதுக்கு மேல முடியாதா சாமி இதுக்கு மேல எந்த வேலை பார்த்தாலும் சாப்பிட்டு தண்டை வேலை பார்க்க முடியும் இந்த கிளையோட பெரும் பாடா இருக்கு சாமி அப்பா பிரிச்சு படிங்க அது என்ன மாப்பிள பொண்ணுக்கு கவிதை எழுதி வச்சிருக்காரு
இவ்வாழ்வில் வேறொன்றும் ஆசை இல்லை. இச்சிமிழுக்குள் நீ இடும் குங்குமமாய் மாறும் வரம் மட்டும் எனக்கு தந்துவிடு. பாட்டி, இந்த கவிதை எழுதுனதும் மாப்பிள்ள எங்கிட்ட தான் படிச்சு காட்டினாரு. எப்படி இருக்கு கவிதை? அருமையா இருக்கியா. பேத்திக்கு பாட்டு எவ்வளவோ பரவாயில்ல, பாராட்டுற மனசாது இருக்க. சரி சரி, உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும்ல, நீங்க கிளம்புங்க. எங்க வரட்டுறீங்களே?